டேர் இன் கிரைஸ்ட், ஒவ்வொரு மிஷினரிகளை குறித்தும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், மிஷினரிகளின் ஆத்தும பாரத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் நாமும் தேவராஜ்யத்திற்கென்று பயனுள்ள பாத்திரமாய் மாற முடியும் என்கிற நோக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இன்று நாம் பார்க்க இருக்கிற மிஷினரியின் பெயர் பீட்டர் ஜான்சன் குலிக். இவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நியூ ஜெர்சி மாகாணத்தில் பிறந்தவர். இவருக்கு தரிசன பூமியாக அவாய் தீவுகள் மற்றும் ஜப்பான் தேசத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். குலிக் என்பவரின் குடும்பம் அமெரிக்க புராட்டஸ்டன்ட் வெளிநாட்டு ஊழியங்களில் நன்கு அறியப்பட்ட ஒரு குடும்பமாகும். அவர்களில் பலர் ஹவாய், ஸ்பெயின் மற்றும் ஜப்பான் போன்ற வெவ்வேறான இடங்களுக்கு பயணம் செய்தனர். பீட்டர் ஜான்சன் குலிக் மிஷினர்களின் பெரிய பரம்பரையை தொடங்கிய குலிக் குடும்பத்தின் முற்பிதாவாக விளங்கினார். 20 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வெளிநாடுகளில் தேவனுடைய ராஜ்யத்தின் முன்னேற்றத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். 1827 பிரின்ஸ்டன் தியாலஜிக்கல் செமினரியில் பீட்டர் பட்டம் பெற்ற பிறகு த அமெரிக்கன் போர்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் ஃபார் ஃபாரின் மிஷன்ஸில் சேர்ந்தார். 1 மாதத்திற்கு பிறகு அவர் ஒரு ஊழியக்காராக நியமனம் செய்யப்பட்டார். அவருடைய மனைவியுடன் அவர் பாஸ்டனிலிருந்து சாண்ட்விச் தீவுகளுக்கு பயணம் செய்தார். அடுத்த 15 வருடங்கள் அவர் கொவாய் தீவில் பணியமர்த்தப்பட்டார். அங்கு வசித்த தீவு வாசிகள் ஆவிகளில் உறுதியான நம்பிக்கை உடையவர்களாகவும் எல்லாவற்றுக்கும் ஆவிகளை சார்ந்து வாழ்ந்தனர். அவர்கள் இறந்து போன ஹவாய் வீரர்களை வணங்கி தங்கள் உதவிக்காக அந்த வீரர்களின் ஆவிகளை வரவழைத்தனர். எனவே பிரதானமாய் சமூக நிலையை மேம்படுத்த இத்தம்பதியினர் உடனடியாக தீவு வாசிகளுக்கு கல்வியை வழங்குவதில் கவனம் செலுத்தினர். குலிக்கின் மனைவியான ஃபேனி தீவின் முதல் பள்ளியை திறந்து வைத்தார். முறையான கல்வியை வழங்குவதோடு அவர் பெண்களுக்கு தையல் மற்றும் தொப்பிகளை தைக்கவும் கற்றுக் கொடுத்தார். அதே நேரத்தில் அவரது கணவர் ஆண்களுக்கு ஏர் உழுவதையும் சக்கரம் கொண்ட வாகனங்களை பயன்படுத்தவும் கற்றுக் கொடுத்தார். பின்பு அவர்கள் மொலோக்காய் மற்றும் ஹொஹா ஆகிய இடங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் அங்கு பள்ளிகளை நிறுவி கிறிஸ்துவ அன்பால் சமுதாயத்தை மாற்றி கிறிஸ்துவுக்காக அநேகரை ஆதாயப்படுத்தினர். குலிக் மற்றும் அவரது மனைவி இருவரும் தொடர்ந்து உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டனர். பிரச்சனைகள் மத்தியிலும் அவர்கள் தொடர்ந்து முன்னேறி சென்றனர். ஆகையால் 1836-37 ஹவாய் தீவுகளில் நடந்த ஆவிக்குரிய எழுப்புதலில் தேவன் அவர்களை ஒரு அங்கமாக்கினார். பீட்டர் மற்றும் ஃபெனிக் குலிக் ஆகியோர் ஹொனாலாவில் தங்கள் எஞ்சியுள்ள நாட்களை வாழ விரும்பிய போதும் 1877 அவர்களின் உடல் நலக்குறைவு காரணமாய் ஏற்கனவே ஜப்பானில் ஊழியம் செய்து வந்த தங்கள் மகனுடன் வாழ கட்டாயப்படுத்தப்பட்டனர். அவர்கள் தங்கள் 8 குழந்தைகளையும் தேவ பக்தியில் வளர்த்து கர்த்தருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்த பிறகு பீட்டர் 1877 இயேசுபாதம் சென்றடைந்தார். வேதாகமத்தில் உள்ள யோசுவாவை போலவே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்திற்கு ஏற்ப வாழ்ந்தார் பீட்டர் ஜான்சன் குலிக். பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கிறீர்களா? கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறீர்களா? கர்த்தரின் ஊழியத்தை ஊக்குவிக்கிறீர்களா? அதற்கு உதவி செய்கிறீர்களா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஜெபம். கர்த்தாவே, நான் ஒரு முன்மாதிரியான ஊழியத்தை செய்யவும் என் குடும்பத்தினரும் அதே அடிச்சுவடிகளில் பின்பற்ற ஊக்குவிக்குமாறு நீரே எங்களுக்கு உதவி புரியும். ஆமீன். கண்டிப்பாக பெற்றோர் எந்த வழியில் செல்கிறோமோ அதே வழியில் நம்மை தொடர்ந்து நம் பிள்ளைகளும் நம் சந்ததியும் வரும் என்பதற்கு பீட்டர் ஜான்சன் ஒரு நல்ல முன்மாதிரியான தேவ மனிதராய் காணப்படுகிறார். தேவ ராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம். தேவனுக்காக தொண்டு செய்வோம்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.